ஹாய் வீவர், சவுத் டியூப்ல நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம எடுக்கிறதுல இரண்டு பயணம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. பட் ஆக்சுவலி நம்ம பண்ண முடியும். இண்டியன் ரயில்வேல அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுல இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகளே இல்லை. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு மூலம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அளவுல இது ரீச் ஆகும். எப்படிடா ஒரு டிக்கெட் எடுத்துட்டு நான் ரெண்டு பயணம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் கண்டிப்பா வரலாம். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரேக் ஆஃப் ஜேர்னி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இந்தியன் ரயில்வே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது இப்ப இல்ல, பல வருடங்களா அது இருந்துட்டு இருக்கு. பட் நமக்கு தான் அது தெரியாம இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. சோ நீங்க ஒரு 1000 கிலோமீட்டர் பயணிக்கிறீங்க, இல்ல ஒரு 2000 கிலோமீட்டர் பயணிக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேக் எடுத்து நம்ம பயணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெங்களூர்ல இருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு பயணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 700+ கிலோமீட்டர் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்த 700+ கிலோமீட்டர்ல நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. சோ எப்ப நாம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு மேல நாம் பயணிக்கும் போது ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். சோ இப்ப நான் 700 கிலோமீட்டர் பயணிக்கிறேன் அப்படின்னா 400 கிலோமீட்டர்ல நான் பிரேக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனா 500+ல வந்து நான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க இருந்து திருநெல்வேலியில ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கன்னியாகுமரி போய் ரீச் ஆகலாம். சோ அந்த பிரேக் வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் மேக்சிமம் எடுத்துக்க முடியும். சோ இங்க இருந்து நம்ம வந்து பெங்களூர்ல இருந்து ஈவினிங் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நம்ம அங்க ரீச் ஆகும். திருநெல்வேலியில ஒரு 6:00 or 5:00 அந்த மாதிரி ட்ரெயின் போகும். நம்ம அங்க இறங்கிட்டு 2 நாள் கழிச்சு அதே ட்ரெயின்ல வந்து ஏறி எந்த டிக்கெட்டும் எடுக்காம நம்ம கன்னியாகுமரிக்கு போக முடியும். சோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி நம்ம இப்ப 2000 கிலோமீட்டர் பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம 2 பிரேக் எடுத்துக்கலாம். சோ இங்க இருந்து நீங்க டெல்லி பயணிக்கிறீங்க அப்படின்னா வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பிரேக் எடுத்துக்கலாம். அந்த ஈச் பிரேக் வந்து 2 நாள் எடுக்கலாம். சோ 4 நாள் எடுக்கலாம். சோ நம்ம டெல்லி போகும்போது லாங் ஜேர்னியா இருக்குது, நமக்கு ரொம்ப போரா இருக்கும், இடையில 2 பிரேக் எடுத்து நம்ம இடங்களை சுத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றவங்களுக்கு யூஸ்வலா டிராவலர்ஸுக்கு நிஜமா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. ஏன்னா நம்ம வந்து லாங் ஜேர்னி போகும்போது நமக்கே போர் அடிச்சிடும், என்னடா இப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. சோ நம்ம ஒரு 2 பிரேக் எடுத்து போகும்போது அந்த போற வழியில உள்ள இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு போக முடியும். சோ அதனால ஒரே ஒரு டிக்கெட்டு நமக்கு வந்து நிறைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு டிக்கெட்ல 3 பயணமும் பண்ண முடியும், ஒரு டிக்கெட்ல 2 பயணமும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். சோ இந்த பிரேக் எடுக்கிறதுனால நமக்கு நிறைய பயம் இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப பிரேக் எடுத்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நம்ம டெல்லி போகும்போது இடையில நீங்க பிரேக் எடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25% மேல டிக்கெட் ஃபேர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது திரும்ப பண்ணும்போது 25% எக்ஸ்ட்ரா வரும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடும் நமக்கு. சோ அதை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பிரேக் எடுத்து போறதுனால நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கும். சோ பயன்படுத்திக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நான் ஆன்லைன்ல புக் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. இந்த டிக்கெட்டை நம்ம ஸ்டேஷன்ல தான் போய் புக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பெங்களூர்ல நம்ம சென்னை இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் பெங்களூர் ஜங்ஷன்ல போய் நம்ம புக் பண்ணோம்னா சொல்லணும், இப்படி நான் வந்து இந்த ஸ்டேஷன்லயும் இந்த ஸ்டேஷன்லயும் நான் பிரேக் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் அது பண்ண முடியும். பட் ஆப்ஷன் இருக்கு, நம்ம வந்து போய் பண்ணா அவங்க வந்து சொல்லிடுவாங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட. அதே மாதிரி நம்ம இப்ப எந்த ஸ்டேஷன்ல, நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நம்ம பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க இறங்கிட்டு அங்க உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட மேனேஜர்ட்ட போய் சொல்லிடணும், நான் இப்படி இந்த மாதிரி பிரேக் எடுக்கிறேன், அடுத்தது நான் திரும்ப வந்து ஏறிப்பேன் இங்கேதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கணும். அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இது பண்ண முடியும். சோ ஆன்லைன் புக்கிங்ல கிடையாது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ணணும், எங்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணும் போதும் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எந்த ஸ்டேஷன்ல பிரேக் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டேஷன் மேனேஜர்ட்டையும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஒரே ஒரு ஜேர்னி ஆல்ரெடி பிரேக் ஜேர்னி பண்ணேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லலாம், ஒருவேளை இது வந்து தேவைப்படலாம் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்றேன். அதோட இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலா, போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா வீடியோவா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ இந்தியன் ரயில்வே கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட எல்லாம் பயந்துக்குங்க, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். வரிசையா வர வீடியோங்களை பாருங்க, ஃபீட்பேக் கொடுங்க, என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.